ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூவிடி சேனலில் பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக சியான் விக்ரம் நடித்து வெளிவந்த மகான் அப்படிங்கிற படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூவிடி சேனலில் பார்க்கதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ அவரை ஓடிட்டு வந்த காரை எரிச்சிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்றார். இந்த சீன் எல்லாமே 2016 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன்ஸ் எல்லாமே 1960 நடக்குது. இங்கே ஒரு வயசானவர், டே மவனே என்னை விட வேற யாராலும் இவ்வளோ சூப்பரான சாராயத்தை காய்ச்சவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக காய்ச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தன்னை பற்றி தன் பையன்கிட்ட பேசிகிட்ருக்கார். அந்த நேரன் பார்த்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு காந்தியவாதிகள் வராங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு தப்புச்சோம் பொலச்சோன்னு சொல்லி இந்த சத்யன் அப்படிங்கிற பையன் அங்கிருந்து கிளம்பி சூதாட்ட ஆடுற இடத்துக்கு போகிறான். அங்கே இன்னொரு சின்ன பையனை உட்காந்துட்டு இருக்கான். இவன் யாருன்னா காந்தியவாதிகளில் ஒருத்தர் மது ஒழிக்கணும்னு சொல்லி போராடிட்டு வந்தார் இல்லையா, அவரோட பையன்தான். இவன் பேரு காந்தி மகான். இவன் அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பையன், அதனால சூதாடலாம் மாட்டான், ஆனா சூதாடுறவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவன் கூட உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா சத்யன், இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவையும் காந்தி மகான் சொல்லி கொடுத்துதான் சத்யன் ஜெயிக்கிறாங்கிறத தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில ஞானம்னு ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணிடறான், காந்தி மகானோட நாயை புடுங்கி வைக்க காந்தி மகானும் ஒரு நாளைக்கு ஞானம்க்கு ஹெல்ப் பண்ண இத சத்யம் கண்டுபிடிச்சிடறான். டேய் என் கூட உட்காந்துட்டு என் முதுகலையே குத்துறியா போடா அப்படின்னு சொல்லி காந்தி மகானை விரட்ட காந்தி மகானுக்கும் சத்யனுக்கும் நடுல சண்டை வந்துருது. இங்க பசங்களுக்குள்ள நடந்த சண்டை பஞ்சாயத்து வரைக்கும் போக பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொருத்தவங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண காந்தி மகானோட அப்பா சும்மா வெளுன்னு வெளுக்கிறாரு. காந்தி மகானை பண்ணுவியா இதை பண்ணுவியா, நம்ம வம்சத்திலேயே குடிக்கிறதும் சரி சூதாடுறதும் சரி எக்காரணத்தை கொண்டும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ண காந்தி மகானும் சரிப்பா நான் அதுபடி நடந்துக்கிறப்பான்னு சொல்லி காந்தி மகானோட அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு சுமார் ஒரு 40 இருக்கும். நல்லா வெள்ளை தடியெல்லாம் வச்சு சும்மா கெத்தா கண்ணாடியை பார்த்து மீசையை முறுக்கிட்டு இருக்காரு. இவர் இருக்கிறது ஒரு பார். அந்த பார்க்குள்ள இவர் யார் கூடயோ சாமையா சண்டை போடுற மாதிரி என்ன சீன் நடக்குது. அந்த நேரம் தான் ஒரு குட்டி பையன், அப்பா எழுந்திருப்பா அம்மா திட்டுறாங்க எழுந்திருப்பா அப்படிங்கிற ஒரு குரல் கேக்குது. என்னடாதுன்னு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கண்டது கனவு. ஆனா நம்ம ஹீரோக்கு நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. என்னைக்கு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ அப்பத்திலிருந்து உத்தமனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன ஆசைய வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா அதை பண்ணிக்குவார். இந்த மாதிரி படத்துக்கு போய் டிக்கெட்டை மறைச்சு வைக்கிறது, அப்புறம் பொண்டாட்டி தெரியாம செகண்ட் ஷோ பாக்குறது, வெளியே போய் சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதையும் நம்ம ஹீரோட வைஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க. வைஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ரன் தான் நம்ம ஹீரோவுக்கு வைஃபா நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சினிமாவுக்கு போனதை பையன் சொல்லி கொடுத்து மாட்டி ஒரே அட்வைஸ் தான், நாம என்ன குடும்பத்துல பிறந்திருக்கோம் எப்படியாப்பட்ட குடும்பத்துல வந்திருக்கோம், இப்பெல்லாம் சினிமாவுக்கு போய் நீங்க பாக்கலாமா, அதுல அடிதடி குத்து சண்டை தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து நீங்க கேட்டு போயிட்டீங்கன்னா உங்க அப்பாவோட ஆசைக்கு யாரு பதில் சொல்லு அப்படின்னு கேட்க, சரிமா மன்னிச்சிருமா இனிமே பண்ணவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி காந்தி காலில் விழுந்து கும்பிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த அளவுக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட பர்த்டே, அதனால நம்ம ஹீரோட மாமனார் ஹீரோக்கு காந்தி கண்ணாடியே கிஃப்டா கொடுக்குறாரு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணை தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை கோயில்ல காமிக்கிறாங்க. கோயில்ல குளத்துக்கிட்ட என்னடாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்குற மனுஷன் கிட்ட ஒரு பிச்சைக்கார வந்து பேசுறான். என்ன இன்னைக்கு உன் பிறந்த நாளா, உன் வீட்டுக்காரமா எல்லாருக்கும் 5-5 போட்டப்பவே தெரிஞ்சது இன்னைக்கு உன் பிறந்த நாள் தான் அப்படின்னு. ஆனா என்ன வாழ்க்கைய வாழ்ற நீ, மனுஷன் 100% வாழ்க்கையை எங்கேயுமே வாழ்றதில்ல, அதுக்கு பதிலா 5% நல்ல வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இந்த 95% ஆசை வாழ்க்கை ஒன்று இருக்கு தெரியுமா, அதை எவனுமே வாழ்றதில்ல. நீயும் அப்படிதான், உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது நீ 5% வாழ்க்கையை வாழ்றவன் அப்படின்னு. இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு மனசுக்குள்ள நம்மளை பார்த்தாலே அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக நம்ம ஹீரோயின் அவர் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி நானும் பையனும் நாளைக்கால திருப்பதி போறோம், அதனால வீட்டை நீங்க பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோ டைமை பாக்குறாரு. 12:00, அதாவது நம்ம ஹீரோட உண்மையான பர்த்டே 16th தான். ஆனா சுதந்திர தினம் தினத்தன்னைக்கு பிறந்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையினால அவங்க அப்பா பர்த் சர்டிபிகேட்டே 15th தான் வாங்கிச்சிருக்காரு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரம்மா கிளம்பணுன்னே நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன ஆசையோ அத்தனையும் நிறைவேற்றாரு. கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரோட மனசு பாருக்கும் போச்சு. பாருக்கு போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க நம்ம
ஹீரோ பார்க்க அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வர்றாரு. சார், என்ன சார் நீங்க இங்க, நீங்க எல்லாம் இங்க வரமாட்டீங்களாச்சே அப்படின்னு பேசுறப்போ, ஏண்டா நான் வந்தா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பேசுறாரு நம்ம ஹீரோ. சார், இது எங்க பார்தாங்க சார், எவ்வளவு வேணுமோ நீங்க குடிங்க சார் அப்படின்னு சொல்ல, குடிக்கலாண்டா குடிக்கலாண்டா, இன்னைக்கு என் பொண்டாட்டி இல்ல, என் ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சேன், ஆனா பத்தலடா அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஏற்பாடு பண்றாரு. சும்மா அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி நம்ம ஹீரோவை குஷிப்படுத்துற. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை அவங்க அப்பா கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க சூதாடுறதுக்கு. நம்ம ஹீரோக்கு தான் இந்த விஷயம் பண்றது ரொம்ப பிடிக்குமாச்சு. அந்த பையனோட அப்பாவை பார்த்து, சார் வணக்கம் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, சார் 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 ஒரு நிமிஷம் இந்த காடை இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படின்னு சொல்ல, உட்கார்ந்துட்டு இருக்கிறவன எண்ணிக்கை வச்சு அவரு நம்ம ஹீரோவை உட்கார வச்சுறாரு. ஆனா இவ்வளோ வருஷம் ஆயும் நம்ம ஹீரோவுக்கு அந்த சூதாட்டம் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. அதே மாதிரி அந்த பையனோட அப்பாவும் சூதாட்டத்தில் ஜெயிச்சுட்டு நிறைய பணத்தை கொண்டு போகும்போது தான் கொஞ்சம் பணத்தை மட்டும் அவர் எடுத்துட்டு மீதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சார், என்ன சார் இது, இன்னும் இன்னொரு ஆட்டம் போடலாமா, எனக்கு பத்தலை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவர் நம்ம ஹீரோ தலையில் இருக்கிற தழும்பை கவனிக்கிறார். அப்போதான் கேட்குறாரு, நீ காந்தி மகான் தானே, டே நான் தான் சத்தியன்டா அப்படின்னு பேசினதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற பையனுக்கு என்னது இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் தான் சூதாடி அவங்க பஞ்சாயத்து வரைக்கும் போனது. ஏய் பாத்து எவ்வளோ வருஷம்டா ஆனது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சும்மா செமையா என்ஜாய் பண்றாங்க அந்த நைட் ஃபுல்லா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சோஃபால படுத்துங்கிட்டு இருக்காரு. அப்படியே போதை தெளிய அப்பதான் முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா மணி மத்தியானம் ஒன்னு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி செத்தேன் அப்படின்னு சொல்லி அறுக்க பறக்க அங்கிருந்து அலப்பறைய கிளம்பி கார்ல போய் அந்த வைன் ஷாப் கிட்ட பார்த்தா அவரோட ஸ்கூட்டரை காணும். என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இவராவே ஒரு பிளான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு வழியா வீட்டுக்கு போய் இறங்குற. அங்க பார்த்தா நம்ம ஹீரோட வைஃப் சும்மா கத்தி அலப்பறைய கூட்டிட்டு இருக்காங்க. ஐயையோ என் புருஷன் எங்க போனானே தெரியலையே, நேத்துல இருந்து காணோமே அப்படி அழுதுட்டு இருக்கவங்க கிட்ட, மாமாமா நான் வந்துட்டேமா வந்துட்டேமா, ஒண்ணு இல்ல இதுக்கு லாரிக்கார வந்து இடிச்சிட்டாமா, இவங்க தான் ஹெல்ப் பண்ணி புது டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பதான் நம்ம ஹீரோ வாயிலிருந்து கெட்ட வாசனை வரத ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நீ குடிச்சியா நீ குடிச்சியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு நம்ம ஹீரோ பதில் சொல்ல, அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் வேற விதமாவே டீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க கைகலப்பு நடக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கிருந்து கோமா கிளம்பிறார். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை நம்ம ஹீரோ அடிச்சனாலையும் ஹீரோயினும் அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோ விடல, பின்னாடி அவங்க அப்பா வீட்டுக்கு போய் கெஞ்சறாரு மண்டாடுறாரு, வாமா ஒரு தடவை தான் நான் குடிச்சேன், வாமா நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பாமா, வீட்டுக்கு வந்துருமா வீட்டுக்கு வந்துருமா. ஆனாலுமே ஹீரோயின், நாம எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோம், குடி வாசனைனா என்னன்னே தெரியாத ஒரு ஃபேமிலியில வந்திருக்கோம், ஆனா நீங்க போய் குடிச்சிட்டு வந்தது நம்ம குடும்பத்துக்கே செஞ்ச துரோகம் சொல்லி அவங்கள விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோட அப்பாவும் வீட்டை காலி பண்ணி போக நம்ம ஹீரோவுக்கு போக்கிடமே இல்லை. அவரும் ரொம்ப நாளா அதே வீட்டுல இருந்தப்போ நம்ம ஹீரோயின் இருந்தது கவர்மெண்ட் போஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு வேற ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்ல ஹீரோ வேற வழி இல்லாம வீட்டை காலி பண்றாரு. அந்த நேரம் பார்த்துதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து நிக்கிறார். உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் உனக்காகவே பிறந்திருக்காங்கன்னா கட்டாயம் உன் கூட திரும்பி வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க இடத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட அப்பா கத்தின சரக்கு போட்டுட்டு சூப்பரான யோசனைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டை நாம இந்த சரக்கை வச்சே உருவாக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பிராண்டுக்கு ஒரு பேரை கொண்டு வராங்க, சூரா அப்படின்னு. யோசனை கிடைச்சுனே அதை வேற விதமா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண அதுவும் சக்சஸ் ஆகி முடிஞ்சு. ஆனாலுமே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு. இன்னும் இந்த லெவல்ல வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே இடத்துல அதே மாதிரி ஒரு யோசனை நம்ம ஹீரோவுக்கு வருது. இப்போ 1998 நம்ம ஹீரோ மறுபடியும் கேம்பிளிங்க ஆரம்பிக்கிறார். கேம்பிளிங் பிராண்டு சரக்கு சும்மா சம லெவல்ல போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் மறுபடியும் நம்ம ஹீரோ பத்தலன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் அமைக்கிறதா பேசுறாங்க. அந்த சிண்டிகேட்டுக்கு சத்தியனே தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும், ஏன் அது என்ன உங்க சத்தியன் மட்டும் இருக்கணும், ஏன் நாங்களா இருக்க கூடாதா, எங்க கிட்ட கேட்டு நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு பேசணுனே என் நண்பனையாடா நீ பேசின அப்படின்னு சொல்லி அவரை செம்மை அடி அடிச்சு வண்டியில ஏத்தி அனுப்பிச்சாங்க. இப்படியே அவங்க லைஃப் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அவங்களோட பிராண்ட் பிசினஸ் செம்ம லெவல்ல போயிட்டு இருக்கு. என்னதான் காசு பண்ணிருந்தாலும் தன் பையன் தன் கூட இல்லையே அப்படிங்கிற கவலை நம்ம ஹீரோவுக்கு ஜாஸ்தியாவே இருந்துச்சு. கூட இருக்கிறவங்களும் ரொம்ப அக்கறையா நம்ம ஹீரோவை அப்படி அப்படி சமாளிச்சுட்டு லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த நேரம் தான் நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோட தம்பி வர்றார். வந்து நம்ம ஹீரோட வைஃபுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற
விஷயத்த சொல்லிட்டு சும்மா அட்வைஸ் மேல பொழியறார். டேய் மரியாதை கிளம்பிரு, இல்ல நான் பல்லு பகடை எல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்ல கடைசியில பேத்தது அவன் தான் நம்ம ஹீரோவை. இப்ப இந்த சீன் எங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா இந்த மாதிரி அவன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல அங்க சத்தியாவும் ராக்கியும் நீ ஏன் திருப்பி அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. பேசுறதுன்னு கெத்தாதான் பேசினேன், ஆனா அடிக்கத்தான் முடியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா பேசுறத பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சத்தியன் என்ன பண்றாரு, இனிமே ஏன் பையன் தான் உன் பையன், அவனை நீ நல்லா வல அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்த இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ கேம்பிளிங் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் கூட்டிட்டு மாறுது. ஆனாலும் நம்ம ஹீரோட அடுத்தடுத்த மூவ் ரொம்பவே வேகமா போக நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அவரு வாழ்றாரு. இப்போ 2003 வருஷத்தை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஏழை நடக்குது. ஏழை நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவரோட தரப்புல 600,000 சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அங்க சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தவங்கள ஒருத்தவங்க கூட அதை அப்போஸ் பண்ணி கேட்கல. அங்க இருக்கிற கலெக்டருக்கு அப்பவே புரிஞ்சிச்சு இது எல்லாமே நம்ம ஹீரோ காந்தி மகானோட வேலை தான் அப்படின்னு. காந்தி மகான் நீங்க என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க, உங்களை எப்படி பாக்கணுமோ அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரிங்க சார் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அந்த இடத்துல பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இந்த பழைய விஷயமெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்த அவரு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, வேண்டாம் காந்தி, இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சதே போதும், எனக்கு தெம்பில்ல, மேலும் மேலும் பாவத்தை செஞ்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல டேய் எனக்கு இப்பதான்டா தெம்பே வந்திருக்கு, நான் இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கும் நினைக்கிறேன், நீ இதை பத்தி எதுவுமே கவலைப்பட்டுக்காத, நீ உன்னோட வழியிலேயே போ, உனக்கும் உன் பையனுக்கும் எந்த ஒரு சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப இந்த சீன் எங்கே கட் பண்ணி பிரஸ் மீட் நடக்கிற ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க அமைச்சர் ஒருத்தர் இந்த மாதிரி சரக்கு யாரு வேணாலும் எங்க வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுதான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை கைக்குள்ள கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த டிவில பாத்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் சரி ஹீரோ கூட இருந்தவங்களும் சரி செமையா டென்ஷன் ஆகிறாங்க. அப்பதான் சத்தியன் சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்பவே சொன்னல கருத்தர் கொடுத்த கடைசி வாய்ப்பு இதுதானே, நீங்க யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னும் கவலைப்படாத, இது ஒன்றும் நேத்திக்கு சொல்லி இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம், இது எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தகர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கூடத்தில் இருக்கிறவன் யாராவது ஒருத்தர் நம்ம கைக்கு கிடைச்சா போதும் நம்ம எல்லா விஷயத்தையுமே மாற்றலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கூட நின்றுட்டு இருந்த ஒரு ஆளுக்கு அந்த அமைச்சர் பின்னாடி இருந்த ஒரு ஆள் தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, அந்த ஆள் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க மூணு பேருக்கும் மீட்டிங் நடக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோ அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் பிராண்டு தான் ஒரே பிராண்டாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஆனால் செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ அவர் முகத்தில் இருக்கிற தழும்பை பற்றி கேட்குறாரு. அவரும் அவரோட சின்ன வயசு ஸ்டோரியை சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் புரியுது இவன் தான் நம்ம ஹீரோ கிட்டேருந்து நாயை களவாண்டவன் அப்படின்னு. இப்போ மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, சும்மாவே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அழத்தி வைப்பார். இப்போ மூணு பேரும் அரசியல் பலமும் சேர்ந்துச்சு, சொல்லவா வேணும் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவரோட பிராண்டு நம்பர் 1 பிராண்டாக மாத்திட்டார். அதுக்குண்டான அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஞானம்ங்கிறவர் எம்எல்ஏ சீட்டு கேட்க அதுக்கு 8 crore வேணும்னு சொல்லி அமைச்சர் சொல்றார். அதையும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல சரி பின்னாடிக்கு நம்மளுக்கு கட்டாயம் அரசியல் பலம் தேவை அப்படிங்கறனால அந்த 8 crore நம்ம ஹீரோ அவருக்கு தர 2008 நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஞானம் அப்படிங்கிறவர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதாவது அடுத்தடுத்த விஷயம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குது. இவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இவருக்கு உருவாக்கி
உருவாக்கிக்கிட்டாரு. ஆனாலுமே அவரோட வைஃபையும் குழந்தையும் இன்னும் நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஞானம் அப்படிங்கிறவர் பெரிய ஒரு பெயிண்டிங்கை கொண்டு வந்து கிஃப்ட் பண்றாரு. அது என்ன பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட வைஃபும் பையனும் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் தான். அதை பார்த்துனே ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ அவரோட 40th பர்த்டே அன்னைக்கு கோயில்ல ஒரு பிச்சைக்காரனை பார்த்திருப்பார். அந்த பிச்சைக்காரனை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இனிமே நீ தான் கேர் டேக்கர் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சு. மாதிரியான டைம்ல தான் சத்தியனோட பையன் ராக்கிக்கு கல்யாணம் நடக்க நம்ம ஹீரோவுக்கு அவங்க பையனோட நினப்பு ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. அந்த டைம்னு பார்த்த இந்த ஞானம் நம்ம கேஸ் எல்லாத்தையுமே இந்த கலெக்டர் ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாரு. அவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டார்னா நம்ம ஆட்சியே கவிழும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த எம்எல்ஏவும் சேர்ந்து அந்த கலெக்டரை போட்டு தள்ள முடிவு பண்ணாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏவா இருந்தவர் மினிஸ்டர் ஆகிறார். இப்ப மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி லிக்வர் மோனோபோலிய மினிஸ்டர் நம்ம ஹீரோவுக்கு தர ஹீரோவுக்கும் அவர் ஃப்ரெண்டு சத்யனுக்கும் சண்டை வருது. இது எதுக்கு இப்படி இந்த மாதிரி தான் நம்ம சம்பாதிக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்ல சத்யன் கோவப்படுறதை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்த இந்த மினிஸ்டருக்கு அரசியல்வாதியவே நீ எதிர்க்கிறியா, அரசியல் பலம் என்னன்னு நீ பாரு அப்படின்னு சொல்ல அவரு மேடையில நம்ம ஹீரோட தரப்புக்கு எதிராகவே கோஷத்தை எழுப்புறாரு. இந்த ஞானம் நினைச்ச மாதிரி இவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக அதே சைமல்டேனியஸ் ஆன நேரத்துல லிக்வருக்காக நம்ம ஹீரோட டீம் அவார்டும் வின் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோட பிராண்டை கேன்சல் பண்றதா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து டைரக்ட் பெர்மிஷன் வந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டுனே நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க பையன் மூணு பேரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அவரோட பதவிக்கேத திமிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிக்க மூணு பேரும் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ டீம் டென்ஷனா உட்காந்து டீ குடிச்சிருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோக்கு ஆண்டனி அப்படிங்கிறவரை பார்த்து ஒரு ஐடியா வருது. இப்ப இந்த சீன் எங்கே கட் பண்ணி மறுபடியும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நியூஸ போட்டு பாருங்க அப்படின்னு. நியூஸ்ல பார்த்தா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்ச நேரத்துல கைக்கு கிடைக்க போகுது, நீங்க எல்லாருமே அதுக்கு ஆவலா காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வர கரெக்டா அந்த டைம் பார்த்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டீம்ல ஆண்டனின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவரோட அப்பா தான் இந்த ஞானம் மாமா. இதை பார்த்தனே இந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு செம்ம அல்ல விட்டுருச்சு. இப்ப யாரு வரானா நம்ம ஹீரோ தான் கெத்தா அந்த இடத்துக்கு வராரு. வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரை பாக்குறப்பதான் அவர் கேன்சல் பண்ண ஆர்டரை அவரே கேன்சல் பண்ண மறுபடியும் புது அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுக்குறாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சத்யனுக்கு செம்மையான காண்ட் இருந்துச்சு. காண்ட் எல்லாத்தையுமே டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கீழே இழுத்து சும்மா வெய் வெய் வெயின்னு வச்சு செஞ்சுட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து அதே இடத்துல உட்காந்து மாதிரி டீ சாப்பிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட் சத்யனும் பேசுறார். இருந்தாலும் நீ அவனை அந்த இடத்துல வச்சு அடிச்சது ரொம்பவே தப்பு. சரி ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சத்யன் கேட்க, விடுறா விடுறா ஒன்னும் பண்ண முடியாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசி சிரிக்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் அவர் வைஃப் கிட்ட ரொமான்ஸா பேச, போ பாப்போ இன்னும் நல்லா ரொமான்ஸா பேசு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சுடுறார். உடனே வேற ஒரு சீனை காமிக்கிறாங்க, அதே ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தாலும் இப்ப டைவர்ஸ் வரைக்கும் போய் வைஃப் கிட்ட சண்டை போட்டுருக்காரு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி மொத்தமாவே மதுரைக்கு கிளம்ப அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் அப்படின்னு சொல்லி ஒரு கொடியும் கையில கொடுத்துட்டு போறான். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, நம்ம ஹீரோட பர்த்டே. ஈவினிங் அவரோட வீட்டுல யாருமே இல்லாம அவரும் அவர் கூட அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்டும் இருந்தார் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ரெண்டு பேரும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த பிச்சைக்கார சொல்றான், அன்னைக்கு நான் போதையில பேசினது உன்னை எந்த அளவுக்கு இங்க கூட்டு வந்திருக்குன்னு பாத்தியா அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட போதை என்ன அப்படின்னு கேக்குறப்பதான் அந்த ஆளு அந்த போதை என்ன அப்படிங்கறத காமிக்கிறார். இப்ப இந்த சீன் இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ பைக்ல காலி வேஷம் போட்டிருக்க தன்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர்றாரு. இவங்க எங்க போறாங்கன்னா கோயில் திருவிழாக்கு தான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் ஃப்ரெண்ட் சொல்றாரு, உன் பையனை நீ ரொம்பவே மிஸ் பண்றீல, இந்த சாமியை வேண்டிட்டு நீயும் ஒரு ஆட்டத்து போடு, உன் பையன் தானாவே வந்து நிப்பான் அப்படின்னு சொல்ல அங்க பாட்டுன்னு வருது. அந்த பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் சாமையும் ஆட்டம் போடுறாரு, சும்மா குத்து குத்துன்னு குத்தி எடுக்கிறாரு. அந்த நேரம் தான் ஒயிட் அண்ட் வெயிட்ல ஒரு பையன் ஆட்டோல வந்து இறங்குறாரு. அந்த பையனும் நம்ம ஹீரோ கூட வந்து சாமையா குத்து குத்துறாரு. நம்ம ஹீரோ பிளாக் அண்ட் பிளாக், அந்த பையன் ஒயிட் அண்ட் ஒயிட், சாம காம்பினேஷன். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு, என்னப்பா உன் பையன் வரவனே நீ வேண்டிட்டு ஆடுறியாமா, நான் வந்துட்டேன்ப்பா உன் பையன் தானா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றனே தெரியல. அந்த சந்தோஷம் ஒரு அதிர்ச்சி அவர் அப்படியே
மேலே பறக்கிறாரு. அப்போதான் கூட இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்னப்பா நான் சொன்ன பத்தியா, இது சக்தியான சாமி, உன் பையனை கேட்டுனே வந்துட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதுதான் இந்த பையன் சொல்கிறான், ஆமாம் எங்கள் அப்பா கேட்ட மாதிரி வந்துட்டாங்க சரி, ஆனால் நீ கேட்ட மாதிரி சாமி நடந்துக்கலே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து சும்மா டொப்புன்னு அதால் சுட்டனே நம்ம ஹீரோவுக்கு அதே மாதிரி வாய் அடிச்சு போயிட்டார். மைக்கேல் என்னடா பண்ண, அவனை ஏண்டா சுட்ட அப்படின்னு சொல்ல, வாப்பா வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி டீ கடையில் நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது லிக்வருக்குன்னு உனக்கே ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே நீ உருவாக்கியிருக்க, ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். போக போக நான் பண்ணுறது என்னென்னு உனக்கே புரியும்ப்பா, ஆனால் நீ பயப்படாத, நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு, ஏன்னா நீ உனோட அப்பா, உன்னை கொன்னா அந்த பாவமும் என்னையே தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன் பையன்னு யாருக்கும் தெரியாது, நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணு சரியா, சரி சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பையன் அந்த இடத்துலேருந்து கிளம்ப அவரோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்போ அவங்க ஒய்ஃபை அடித்தாங்களோ அந்த டைமே நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்க அப்பா கூட வர இவங்க எல்லாருமே சேர்ந்து நேபாளுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட பையன் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அவங்க தாத்தா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க, பொய் சொல்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அவங்க அம்மா கேட்ட, ஏம்மா என் அப்பாவை பார்க்க முடியாதா, எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட ஒய்ஃபும், அப்பாவை நீ பார்க்கவே வேணாம், நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணுறார், அப்படி ஒரு குடிகாரனை நீ என்றைக்குமே பார்க்க வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோட ஒய்ஃபோட அப்பா படுத்த படுக்கையாயிறார். அவருக்கு என்ன கவலைனா, இப்படி தோத்து போனவனா தன்னை சாக வச்சுட்டானே அப்படின்னு பேரங்கிட்ட அவனை மட்டும் சும்மா விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போக நம்ம ஹீரோட பையனோட ஆள் மனசுல இந்த விஷயங்கள் பதிஞ்சிச்சு. பேப்பர்ல தன்னோட அப்பாவை போட்டோவை பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பையன் அந்த போட்டோவை கிறுக்கி வச்சு அதையே மனசுக்குள்ள, அதையே ஆள் மனசுக்குள்ள ஒரு வெறியா கொண்டு வந்துட்டான். அந்த சின்ன பையனும் பெருசாகிறான், பெருசாகி காலேஜுக்கு எல்லாத்துக்குமே போறான். காலேஜ்ல ராகிங் நடக்குது, அந்த ராகிங்ல குடிக்க சொல்றப்ப கூட இவன் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பசங்களை அடிக்க, இந்த விஷயம் நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு தெரியுது. அப்பதான் தன் பையன் கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அம்மா என்ன குடிக்க சொன்னாங்க, எனக்கு தாத்தா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க குடிக்க கூடாதுன்னு, என்ன ஏமா இப்படி பண்ற அப்படின்னு பேசுறப்பதான் அவனுக்கு தன்னோட அப்பா பண்ணது ஞாபகம் வருது. நான் பழி வாங்கணுமா, பழி வாங்கி தீரணுமா அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோட ஒய்ஃபோட தம்பி, பழி வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு நல்ல வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பையனும் அந்த நல்ல வழிகளை தேடி போறான். அதாவது பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகிறான். இவன் சொன்ன மாதிரியே நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹையர் ஆபீசர் கிட்ட போய் தன்னை தமிழ்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த ஹையர் ஆபீசரும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற லிக்விட் பிராண்டை கம்ப்ளீட்டா ஒழிக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் டீமோட ஹெட்டா இவனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்தனே அவனோட அதிரடி வேலையை காமிக்கிறான். அப்பதான் டெபுட்டி சிஎம்ஓட பர்சனலா மீட் பண்ணி இந்த மாதிரி சூரா அப்படிங்கிற பிராண்டோட டீம் எல்லாத்தையுமே காமிக்கிறப்போ அந்த டெபுட்டி சிஎம்ஓ காந்தி மகானத்தை விட மற்றவங்களை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பையனும் அதுபடி செய்யறான். பிளானோட முதல் கட்டமா தான் டெபுட்டி சிஎம்ஓட பையன் இருக்கான் இல்லையா ஆண்டனி, அவனை தான் என்கவுண்டர் பண்ண போறாங்க. என்கவுண்டர் பண்றதுன்னா அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்த நல்லா சாப்பிட வச்சு கடைசியில் என்கவுண்டர் பண்ணும்போது தான் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டனி ராக்கிக்கு ஃபோன் பண்றான். ராக்கிக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது காந்தி மகானும் கூட தான் இருக்கான். இந்த மாதிரி என்னை என்கவுண்டர் பண்ண போறாங்க, நான் அவ்வளோதான், நான் இங்கிருந்து போறேன், என் பொண்ணாடி பிள்ளைங்க மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட பையன் ஆண்டனிய ஷூட் பண்ணிடுறான். அவ்வளோதான், அவன் இறந்த உடனே ஆண்டனி கையில் இருந்த ஃபோனை வாங்கி நம்ம ஹீரோட பையன் பேசுறார். இதெல்லாம் கேட்ட ராக்கிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆண்டனி பாடியை மார்ச்சரி கொண்டு வரும்போது தான் அங்கே ராக்கி அவங்க அப்பா கிட்ட சபதம் எடுக்கிறான். இந்த மாதிரி ஆண்டனியை கொண்டவன நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை என் கையிலே நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்ல அப்போதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஞானம்க்கு திமிரு தலை கேறி போச்சு, அடக்குறோம் நானே அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத எந்த மறுப்புமே சொல்லாம கேட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போற வழியில அப்படி இப்படின்னு தன்னோட பையனோட நம்பரை கலெக்ட் பண்ண அவர்னால பையன் கிட்ட பேச முடியல. வீட்டுக்கு போய் செம டென்ஷன்ல பாட்டில் எடுத்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் உன் பையன் உன்ன மாதிரி உன்னை விட அழகா அச்சசலா இருக்கான், நான் பார்த்துன்னே தெரிஞ்சிட்டேன் அவன் தான் உன் பையன் அப்படிங்கிறப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது தன்னோட பையன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. கட் பண்ணா நம்ம ஹீரோட பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் அவங்க அம்மாவும் இவனும் சேர்ந்து எடுத்த அந்த பெரிய போட்டோவை பார்த்து மெய்மறந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் அவரோட பையனுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவன் பையனுக்கு வீட்டை எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோட பையன் எதுக்கு இங்க வந்தானா, நம்ம ஹீரோ போன் நம்பர்லாம் கேட்டிருந்தார் இல்லையா, உனக்கு போன் நம்பர் தானே வேணும், போன் நம்பர், வீட்டு நம்பர், வீட்டு அட்ரஸ் எல்லாமே வச்சுக்கோ, நீ எப்ப பாக்கணுமோ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பையன் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, யாரு மைக்கேலை கொண்டிருப்பா, அது மட்டும் இல்லாம யாரு அடுத்த பிளான பண்ண போறா அப்படின்னு. அப்பதான் ராக்கி நம்ம ஹீரோ கிட்ட
கிட்ட மைக்கில் கொள்றப்போ நீங்க என்ன இருந்தீங்க, இந்த போட்டோல இருக்கிறதுல யாரு மைக்கில் கொண்டதுன்னு காமிங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ தன்னோட பையனை சொல்லாம வேற ஒருத்தனை சொல்றாரு, இவனை வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த எல்லாரும் கிளம்ப நம்ம ஹீரோ ராக்கியை மட்டும் தனியா மீட் பண்ணி பேசுறாரு. எதுக்குன்னா நம்ம ஹீரோ தன்னோட பையன்தான் இத்தனையும் செய்யறது அப்படிங்கறத சொல்றது தான். அதை சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட பையன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. எதுக்கு அங்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் ஹீரோட பையன் கிட்ட சமாதானம் பேசதான் போறான். அந்த ராக்கியும் ஒரு மாதிரி அப்படியே பேசுறப்பதான் நம்ம ஹீரோட பையன் அப்படியே மனசிறங்கி ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த செகண்ட்ல தான் தெரியுது அவன் செஞ்சது எல்லாமே நடிப்பு அப்படின்னு. அங்க நம்ம ஹீரோட பையனுக்கும் ராக்கிக்கும் சண்டை வர கடைசியில் நம்ம ஹீரோட பையன் ராக்கிய சுட்டு கொன்னுருவான். இதுக்கப்புறம் தான் அங்க செம ஃபைட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுமே சின்ன வயசுல இருந்து ராக்கிய புள்ள மாதிரி தான் நான் பாத்திருக்காரு. அதனாலயே அவன் இறந்த துக்கத்தை தாங்க முடியாம அங்க இருக்கிற எல்லாருமே கண்ணா பின்னு சுட்டு தள்ளுறாரு. கடைசியில தன் பையன் கூடயும் செமையா சண்டை போடுறாரு. பையனுக்கு அப்பா, அப்பாக்கு பையன் சொல்லி ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட கடைசியில நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறாரு. ஹீரோட பையன் அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அங்கிருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன்னா தன்னோட நண்பனோட பையன் தன் கண்ணு முடியும் இறந்ததை எப்படி தன் நண்பன் கிட்ட சொல்ல முடியும் சொல்லி வெளியே வந்து கவலையா இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஹீரோவோட பையன் வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் பாய்கட் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரியான லுக்ல இருக்காங்க. அவங்கள பார்த்துனே ஃபர்ஸ்ட் ஹக் பண்றாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வார்ன் பண்றாரு, உன் பையனை பார்த்துருக்க சொல்லு, இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் அவனை என் கையிலேயே நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு. அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோட வைஃப் அவங்க கிட்ட கோவமா தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம ஹீரோ, நான் என்னதான் தப்பு பண்ண, ஒரு நாள் குடிச்சது ஒரு பெரிய தப்பா, அவன் வீட்டில் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், இனிமேலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் உயிர் இப்போ என் கையில் இல்லை, அவனுங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நீ பண்ண வேண்டியதெல்லாம் தயவு செஞ்சு உன் பையனை ஊருக்கு கிளம்பி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட வைஃபு அவரோட பையனை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் ஒரே சண்டை அம்மாக்கும் பையனுக்கும், இப்போவே நீங்கள் வந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்ல பையன், சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலையை மட்டும் இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு நான் உங்ககூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டெபுட்டி சிஎம்க்கு கால் பண்ணுறாங்க. சிஎம்க்கு கூப்பிட்டு டைரக்ட் லைன்லேயே மிரட்டுறாங்க, நாளைக்கு காத்தால உனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்குள்ள அனுபவிச்சுக்கோ, ஏன்னா நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னோடனே டெபுட்டி சிஎம் தன்னோட பிஏ கிட்ட சொல்லி எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்றாங்க. அப்பதான் அவரு, சார் சார் சார், காலையில இருந்து ரொம்ப நேரமா ஒரு அம்மா உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க, அது யாருன்னா சீக்ரெட் ஆஃபீஸ் ஹெட்டோட அம்மா தான் அப்படின்னு அவங்களை ஜன்னல் வழியா பார்த்தோடனே நம்ம டெபுட்டி சிஎம்க்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஏன்னா டெபுட்டி சிஎம்க்கு ஏற்கனவே தெரியும் இது காந்தி மகானோட வைஃப் தான் அப்படின்னு. இந்த சீன் இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப மும்முரமா கன் எல்லாத்தையும் லோட் பண்ணி வேட்டைக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்பதான் கீழே வரும்போது அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாதிரி லாக்கர் ஓபன் ஆயிதா இருக்கு, ஒருவேளை நான் திரும்பி வரலனா உனக்கு வேண்டிய பணத்தை நீ எடுத்துட்டு மீதிய என் பையன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வெளியே போறப்பதான் அங்க நம்ம ஹீரோட வைஃப் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு நாளுக்குள்ளேயே நாங்க கிளம்பிடுவோம், அதை சொல்லிட்டு போகுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப மட்டும் உன் பையன் எப்படி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறப்பதான் அவன் எங்க ஒத்துக்கிட்டான், டெபுட்டி சிஎம் ஆர்டரை மீற முடியாது, ஏன்னா நானே அவர்கள் நேர்ல போய் பார்த்து ரிலீஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும் இது அவங்களோட வைஃப் தான் சொல்லி ஞானத்துக்கும் தெரியும் அப்படின்னு. இப்ப நம்ம புள்ள எங்க அப்படின்னு கேக்குறப்பதான் நம்ம ஹீரோயின் பதட்டமாகறான். நம்ம ஹீரோ அவங்களோட பையனை தேடி போறப்பதான் ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா டெபுட்டி சிஎம் தான். இந்த மாதிரி உன் பையன் என் கையில இருக்கான், அது மட்டும் இல்லாம உன் குடும்பமே இப்ப என் கையில இருக்கு, முடிஞ்சா காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம ஹீரோ கேட்டுனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த டெபுட்டி சிஎம் நம்ம ஹீரோவை ரெண்டு மூணு இடத்துக்கு இங்க போயிட்டு வா அங்க போயிட்டு வான்னு சொல்லி அழக்கழிக்க கடைசியா நம்ம ஹீரோ கடைசியா நம்ம டெபுட்டி சிஎம்க்கு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து டெபுட்டி சிஎம் நம்ம ஹீரோ கிட்ட, நீ உன் கையில சத்தியனை கொன்னாதான் உன் பையனை நான் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து வராங்க. நேர யார போய் பாக்குறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சத்யனை தான். ஆனா அங்க போறப்பதான் தன்னோட ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா தன் பையனை சுட்டு கொன்ன வீடியோ தான். இதை பார்த்தனே அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கவலையா இருந்துச்சு. நான் ஞானத்தை போட்டு தள்ளுறேன் ஞானத்தை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதுதான் சத்யன் கவனிச்சிடுறாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்காரு அப்படின்னு. அப்போ இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா, நீ இதுக்கு துணையா அப்படின்னு கேக்குறப்போ, இல்லடா நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவனை பார்க்க வேண்டாம் அவங்க கிட்ட பேச வேணாம் அப்படின்னு, அவன் கேட்கவே இல்லடா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் என்னோட பையன் அப்படின்னு சொன்னனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அங்கே அவங்களுக்குள்ள தகராறும் நடக்குது. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, என் கையாலேயே உன் பையனை நான் போட்டு தள்ளுறேன், நீ வேணா
மாறு அப்படின்னு சொன்னே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது பாருங்க. பின்னாடி முன்னாடி யாரையும் பார்க்காம சர மாதிரி எல்லாரையுமே சுட்டு தள்ளிடுறாரு அவரோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு. நம்ம ஹீரோவால் இந்த விஷயத்தை தாங்கவே முடியல, தன்னோட கையாலேயே தன்னோட நண்பனை கொண்டுட்டோமே அப்படின்னு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட காரை எரிச்சுட்டு இருக்கிற சீனை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா அந்த சீன். இப்போ அந்த இடத்துக்கு யாரு வராங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் தான் வந்து நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போகும்போது தான் அவரு செம்மையா சொல்றாரு, நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு. பத்தல 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 நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்பதான்ப்பா பத்தி இருக்கு, நான் இவங்களதான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீ நான் நம்ம அம்மா மூணு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா நடுவுல இவங்க வந்துதான் நம்ம வாழ்க்கையவே இப்படி மாத்தினாங்க. நான் பழி வாங்கணும்னு சொன்னது உன்னை இல்ல அவங்களதான், அது உன் கையிலேயே பழி வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஞானம் என்ன கடத்தி வச்சிருக்கிறதுல ஞானமோட பிளான் நினைக்கிற எல்லாமே என்னோட பிளான் தான்ப்பா. இந்த மனுஷங்களோட இமோஷன்ஸோட விளையாடுறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்ல, பத்திருச்சுப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது, இவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் வேணும்ட்டே அவங்க அம்மா பத்தி தப்பா பேச பையனுக்கும் அப்பாவுக்கும் நல்ல வாக்குவாதம் ஆகுது. அந்த டைம் தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, உங்க அம்மா எங்கடா, அவளையும் தானே ஞானம் கடத்தி வச்சிருக்காங்கிற மாதிரி சொன்னா, குடும்பத்தையே தானே என் கையில வச்சிருக்கேன் அப்படின்னா, நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோட பையனை யோசிச்சு பாக்குறான், அந்த ஞானம் உண்மையாலுமே அப்படிதான் சொல்லியிருப்பான். இதை கேட்டனே இந்த பையனுக்குமே இப்ப செம்ம அல்லாயிடுச்சு. உடனே இறங்கி வீட்டுக்கு போன் அடிக்கிறான், போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளானை பண்ற. நம்ம ஹீரோ அவரோட அந்த பிச்சைக்கார ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நாச்சிய காணும், அவளோட வீட்டு அட்ரஸ் உனக்கு அனுப்புறேன், அவளோட வீட்டுக்கு போய் பாரு, ஒருவேளை வீடு பூட்டிருந்துச்சுன்னா உடச்சு உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையன் வீட்டு அட்ரஸ் அனுப்புறாரு. அது கூட நாச்சிக்கு பாங்கு மட்டை அப்படிங்கிற வேர்டையும் அனுப்புறாரு. அதாவது இப்போ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, பார்த்தா அங்க எல்லாமே கலைஞ்சிருக்கு. அதை வீடியோ காலும் பண்ணி நம்ம ஹீரோட பையனுக்கு அமைக்க நம்ம ஹீரோட பையன் அதிரடியா ஒரு முடிவை எடுக்கிறாரு. இப்பதான் உண்மையாலுமே நம்ம ஹீரோட ஆட்டம் தொடங்குது. நம்ம ஹீரோ அவரோட பையன் கிட்ட, மவனே நான் என்ன சொல்றனோ அதை கேளு, அப்பதான் நாச்சியை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பையனும் ஹீரோ சொல்ற மாதிரியே செய்யறாரு. என்னன்னா நம்ம ஹீரோட பையன் டெபுட்டி சிஎம்க்கு போன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எதுக்குன்னா நானும் என் அம்மாவும் ஊருக்கு போலான் இருக்கோம், அதுக்காக தான் சொல்ல டெபுட்டி சிஎம்மும் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவனும் டெபுட்டி சிஎம்க்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது டெபுட்டி சிஎம்மோட பிஏ பெரிய பேக்ல நம்ம ஹீரோட பையன் கிட்ட பணத்தை எடுத்துட்டு வர, நான் கேஷ எண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறப்போ டெபுட்டி சிஎம், நீ எதுக்குப்ப கேஷ் எல்லாம் எண்ணிட்டு, அதுதான் இவன் இருக்கானே இவன் கேஷ் எல்லாம் எண்ணிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோட பையனும் டெபுட்டி சிஎம்மும் பேசிக்கிறாங்க. இல்லப்பா நீ காந்தியவாதி குடும்பம்னால தான் நான் உங்ககிட்ட காசு வேணாம் காசு கேட்கறதுக்கு சங்கடப்பட்டேன், இதை கேட்டுதான் நான் அப்பவே கொடுத்துருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் டெபுட்டி சிஎம்க்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இந்த மெயின் டைம்ல நம்ம ஹீரோட பையன் நினைச்சு பாக்குறாரு ஹீரோ தங்கிட்ட என்னன்னா சொன்னார் அப்படின்னு. அதாவது ஹீரோட பிளான் என்னன்னா ஹீரோட பையன் வந்து சிஎம் பாக்குற மெயின் டைம்ல ஹீரோ அவரோட ரைஸ் மில்க்கு போய் ஹீரோட வைஃபை காப்பாத்திரதாகவும் அப்பதான் நான் சிஎம்க்கு கால் பண்ணுவேன், நான் சிஎம் கிட்ட பேசிட்டு அவனை பார்க்கும்போது அவன் முகம் மாறிச்சுன்னா கட்டாயம் இதுதான் நடந்திருக்கும் நீ கெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றத நினைச்சு பாக்குறான். ஆனா இந்த அன்னோ நம்பர் யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஆனா நம்ம ஹீரோ சொன்னது ஞானமோட சின்ன வயசு ஸ்டோரி, எப்படி அந்த நாய் ஞான மோதல மார்க்க உண்டாச்சு அப்படின்னு. இதை கேட்டனே இந்த டெபுட்டி சிஎம்மும் அப்படியே வேற மாதிரி முகத்தை திருப்பி நம்ம ஹீரோட பையனை பாக்குறப்போ ஹீரோ அவருக்கு புரிஞ்சிச்சு அப்பா சொன்னது ரைட்டு அப்படின்னு. சும்மா கன் எடுத்து சூட டெபுட்டி சிஎம்மும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. ஆனாலும் அவர் தப்பிக்கல, டெபுட்டி சிஎம் போட்டே தள்ளிட்டான். அங்கிருந்து வெளியே வரப்பதான் நம்ம ஹீரோ அவரோட பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு, என்னப்பா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, மனுஷங்களோட இமோஷன்ஸ் கூட விளையாடுறதே ஒரு தனி சுகம்தான். இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் என்ன தெரியுமா, சத்யன் சூசையப்பனும் காந்தி மகானும் மது ஒழிப்ப முற்றிலும் நிறைவேற்றிட்டாங்க, அவங்களோட லிக்கர் ஃபேக்டரிய அவங்களே இழுத்து மூடி மது ஒழிப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க, இனி 5 வருஷத்துக்கு இதுதான் டாப் ஹெட். அதாவது நான் என்னோட பிளான வச்சே உன் கையாலேயே சிஎம் போட வச்சிட்டேன், நான் நல்லவனே கிடையாது அப்படின்னா நீ என்னை விட ரொம்ப கெட்டவன், ஒரு தரப்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துட்டு போற நானும் தப்பு பண்ணிருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போற நீயும் தப்பு பண்ணிருக்கேன், ஆக மொத்தத்துல இந்த ரெண்டுமே உலகத்துக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றப்பதான் போலீஸ் பின்னாடி வந்து நம்ம ஹீரோட பையனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட பையனும் ஹீரோட வழிக்கு வந்துட்டார். இதோட படம் முடியுது. என்ன மூவி ட்ரீட் மக்களே, படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, படத்தை பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான மூவி எக்ஸ்பிளேஷனை தெரிஞ்சுக்க நம்ம மூவி ட்ரீட் சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒண்ணுக்குன்னே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ அண்ட் பை பை.